காலேஜ் போக ஆசை இருக்கா, டிகிரி பண்ண திம்பு இருக்கா, உனக்கு இத்த காலேஜ் இருந்தா அதுல உனக்கு சீட்டு கிடைச்சா, நல்ல தனமா காலேஜ் படிடா, ஊரறிய டிகிரி முடிடா. காலேஜ் போக ஆசை இருக்கா, டிகிரி பண்ண திம்பு இருக்கா, உனக்கு இத்த காலேஜ் இருந்தா அதுல உனக்கு சீட்டு கிடைச்சா, நல்ல தனமா காலேஜ் படிடா, ஊரறிய டிகிரி முடிடா. நண்பா நண்பா பெஸ்ட் நண்பா, ஜோரா ஜோரா என்ஜாய் பண்ண நண்பா. செமஸ்டரத நம்புறது தப்பு, அரியர் வச்சு ஊரெல்லாம் திட்டு, கிளியர் பண்ண வாய்ப்பில்ல மாப்பு, விட்டு புட்ட ஒண்ணும் இல்ல லைஃபு, எக்ஸாமால இருக்குது ஆப்பு, டைம்டேபிள பார்த்தா நடுங்குது மாப்பு. அண்ணே அண்ணே சொல்லு அண்ணே, கிளியர் பண்ண என்ன வழி அண்ணே, ஒழுக்கத்துல ராமன இருடா, எக்ஸாமுக்கு தேடி தேடி படிடா, அரியர மரங்கட முதல, கிளியர் பண்ண நினைங்கடாதல, பாசு பண்ணும் நம்பிக்கை உடைக்க, அரியரால முடியாது இங்க. நண்பா நண்பா ஏன் பெஸ்ட் நண்பா, ஜோர ஜோரா பரிச்சை எழுது நண்பா. என்ன பிடிச்ச ப்ரொஃபஸரை பார்த்தேன், டவுட்டு எல்லாம் அவர்கிட்ட கேட்டேன். என்ன பிடிச்ச ப்ரொஃபஸரை பார்த்தேன், டவுட்டு எல்லாம் அவர்கிட்ட கேட்டேன். இன்டர்ன் எல்லாம் தரக்கா எழுதி அட்னடஸையும் ஃபாலோ பண்ணி, எப்படி நான் சரி கட்ட போறேன், எப்ப நானும் பாஸ் பண்ண போறேன். நண்பா நண்பா பெஸ்ட் நண்பா, ஜோர ஜோரா என்ஜாய் பண்ண நண்பா. ஒழுக்கத்துல ராமன இருடா, எக்ஸாமுக்கு தேடி தேடி படிடா, அரியர மரங்கட முதல, கிளியர் பண்ண நினைங்கடாதல, பாசு பண்ணும் நம்பிக்கை உடைக்க, அரியரால முடியாது. நியூட்டன் லா ஆஃப் கூலிங், அதாவது டிடி பை டிடி டைரக்ட் ப்ரொபோஷனல் டு டி மைனஸ் டி நாட். இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் ஒரு பொருளோட வெப்பநிலை குறையும் போது அது எந்த டைமில் குறைஞ்சதுங்கிறத வச்சு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதை வந்து எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னா, டி இஸ் ஈக்வல் டு இந்தாங்க போகும்போது டி நாட் ப்ளஸ் ஏஇ பவர் மைனஸ் கேடி. ஓகேவா, இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம வந்து டைமிங் கண்டுபிடிக்க போகிறோம். இது வந்து ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன். ஸோ நாளைக்கு எல்லாருமே படிச்சுட்டு வந்துடணும், கிளாஸ் ஓவர், எல்லோரும் கிளம்பலாம். என்ன பண்றீங்க,
என்னன்னு வாங்க முதல்ல போலீஸ்ல வராங்க டாக்டர் என்னன்னு பாருங்க டாக்டர் என்னன்னு பாருங்க சார் இப்போ இது எப்போ நடந்திருக்குன்னு தெரியல பிளட் சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு 1 or 2 days ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிடுறோம் டாக்டர் என்னால் 1 or 2 days வெயிட் பண்ண முடியாது எனக்கு உடனே ரிசல்ட் வேணும் ஏன்னா இது ரொம்ப கிரிட்டிக்கலான கேஸ் மேல் இடத்துலேருந்து நிறைய ப்ரெஷர் இருக்குது என்ன டைமில் செத்தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா தான் நான் சிசிடிவி பார்த்து கொலையாளி யாருன்னு கண்டுபிடிக்க முடியும் எனக்கு கொலையாக தற்கொலையான்னு தெரில நீங்கள் கொடுக்குற ரிப்போர்ட் வச்சு தான் நான் கொலையாக தற்கொலையானு கண்டுபிடிக்க முடியும் நீங்கள் சீக்கிரமாக ரிப்போர்ட் கொடுங்க தம்பி நீங்கள் என்ன பண்ணுறீங்க கிளம்புங்க சார் நான் கண்டுபிடிப்பேன் சார் என்ன டைமில் இருந்தாங்கன்னு சொல்லி நான் கண்டுபிடிப்பேன் சார் தம்பிங்களா நிற்காதீங்க கிளம்புங்க சார் நான் நிஜமாக கண்டுபிடிங்க சார் உங்களுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார் சார் நான் கண்டுபிடிப்பேன் சார் ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க சார் நான் கண்டுபிடிக்கிறேன் சார் அவன் எப்போ இறந்தான்னு சொல்லி நான் கண்டுபிடிப்பேன் சார் நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க சார் நான் மேக்ஸ் யூஸ் பண்ணி நான் கண்டுபிடிச்சிடுவேன் சார் என்னங்க சார் பண்ணலாம் ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க சார் நான் நிஜமாக கண்டுபிடிக்கிறேங்க சார் உங்களால் முடியாது தம்பி சார் என்னால் முடியும் சார் நிஜமாக நான் கண்டுபிடிச்சு சொல்கிறேங்க சார் ஈஸியாக நான் கண்டுபிடிச்சிருவேன் சார் சரி ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமே சார் பாடியை பார்த்த டைம் சார் 10:56 சார் அப்போ பாடியோட டெம்பரேச்சர் 31 degrees Celsius சார் இப்போ ரூம் டெம்பரேச்சர் எவ்வளோன்னு 22 degrees Celsius ஸோ 1 hour ஒரு மட்டும் பாடியோட டெம்பரேச்சர் பார்த்துருப்பீங்களா ஆஸ்ட் டைம் 30 degrees Celsius 30 degrees Celsius ஸோ T1 இஸ் ஈக்குவல் டு 31 degrees Celsius T0 இஸ் ஈக்குவல் டு 22 degrees Celsius T2 இஸ் ஈக்குவல் டு 30 degrees Celsius ஸோ நம்மளுக்கு வந்திருக்க ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டி இஸ் ஈக்குவல் டு -4.33 அதாவது நீங்கள் பார்த்தேன்னு சொன்ன டைம் 10:56 ஸோ இந்த மைனஸ் வந்து எதை குறிக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா 10:56 பிஃபோர் அதாவது 10:56 முன்னாடி 4 hours 0.33 20 minutes வரும் 20 minutes 56 minutesோட மைனஸ் பண்ணோம்னா 36 minutes ஸோ இந்த டைமில் மைனஸ் பண்ணோம்னா 6:36 AM தான் சார் அவர் கரெக்டாக இறந்துருப்பார் இது எப்படி கரெக்டாக இருக்கும் நான் நம்புறது ஸோ இது வந்து நியூட்டன்ஸோட கூலிங் லா இந்த கூலிங் லாவில் ஒரு பொருள் வெப்பநிலை இழக்கும் போது அது என்ன டைமில் இழக்க தொடங்குச்சு அப்படிங்கிறத அதில் கண்டுபிடிக்கலாம் ஸோ இந்த வேல்யூ மொத்தம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் ஓகே நான் செக் பண்ணி பார்க்குறேன் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக ஆமாம் சார் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் சார் ஓகே வெல் டன் வெரி குட் தேங்க்யூ சார்